ஹலோ மக்களே, அனைவருக்கும் கெனிய வணக்கம். கெனிக்கு நமக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஹைடெக் வசதிகளுடன் தனியார் பள்ளிகளை தோற்கடிக்கும் புளியம்பேடு அரசு பள்ளி படிப்பிலும் அசத்துகிறது. ஸோ புளியம்பேடு அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகளும் கூடிய வகுப்பறைகள் இருக்குது. ப்ரொஜெக்டர் மூலம் பாடம் நடத்தப்படுகிறது. பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு இணையான டிவி, ப்ரொஜெக்டர், சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர், சுகாதாரமான குடிநீர், பல்வேறு நவீன வசதிகளுடன் பள்ளிகள் இயங்கி வருகிறது. தற்பொழுது இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ராசி மற்றும் 3 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 150 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்திருக்கு வருகின்றனர். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் படிப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, போதிய அறிவு எல்லாவற்றிலும் மாணவர்கள் மாணவிகள் சிறந்து விளங்குகின்றனர். தனியார் பள்ளிகளை தோற்கடிக்கும் அளவிற்கு அரசு பள்ளிகள் இயங்கி வருவது பாராட்டுக்குரியதுன்னு கூட சொல்லலாம். தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு டான்ஸ் பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் நடனமாடியபடி கற்றுக் கொடுப்பதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரையில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு முதற்கட்ட எண்ணும் எழுத்தும் பயிற்சி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழியாக வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் சிலர் கூறுகையில் தொடக்க பள்ளிகளில் 10 குறைப்பட்ட குழந்தைகளை படிக்கின்றனர். அவர்களுக்கு ஆடியும் பாடியும் கற்றுத்தரும் முறைதான் பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது. இந்த நடன பயிற்சியை சிலர் மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டனர். அது விமர்சனம் தொடர்பாக எழுந்துள்ளது. ஸோ உலகம் முழுவதும் இந்த கல்வி முறை உள்ளது. எனவே நடனமாடி கற்றுக் கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கும் அந்த நடன பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியில் படிப்பதற்கான சான்று இனி வழங்கப்பட வேண்டும், ஆன்லைனில் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை இதற்கான அப்ளிகேஷனை எல்லாமே கொடுத்துட்டாங்க. தமிழ் படித்ததற்கான சான்று பிஎஸ்டிஎம் ஆன்லைன் வழியாக மட்டுமே இனி வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான பள்ளி கல்வித்துறை ஆணையருடைய செயல்முறைகளில் இதுவும் ஒன்று. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையருடைய செயல்முறைகளை தமிழ் படித்ததற்கான பிஎஸ்டிஎம் கோரி இ சேவை மையங்கள் வாயிலாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாகவே சரிபார்ப்பு செய்து வழங்குதல் எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பள்ளிக்கல்வியில் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தமிழ் படித்ததற்கான பிஎஸ்டிஎம் என்ற சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கும் சேவையை பள்ளிக்கல்வித்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இ சேவை மையங்கள் மூலம் இதுவரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்கத்திலிருந்து மின்னஞ்சல் வாயிலாக சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ இனி வரும் காலங்களில் தமிழ் வழியில் படித்ததற்கான பிஎஸ்டிஎம் சான்றிதழ் ஆன்லைன் வழியிலாக மட்டுமே வழங்கப்பட வேண்டும். பிஎஸ்டிஎம் சான்றிதழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எக்காரணம் கொண்டும் கையினால் பூர்த்தி செய்து வழங்கக்கூடாது என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை வாயிலாக அனுப்பப்பட்டுள்ளது என முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணிகள் எல்லாமே சேர்ந்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 3 மாநிலம் முழுவதும் போராட்டம். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணிகள் இதை சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ் ரத்து, இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு களைதல், அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நவம்பர் 3 மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்த தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டம் முடிவு செய்துள்ளது. அடுத்து பிஜிடிஆர்பி ஆசிரியர்களின் சான்றிதழ்களை சரிபார்த்த பின்னரே பணியில் சேர அனுமதிக்க வேண்டும். பள்ளிக்கல்வி ஆணையர் இந்த உத்தரவை பிரச்சபிச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுக்கு உண்டான அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் முடித்தவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பிடித்த பின்னரே அவங்களுக்கு பணி ஆணை கொடுக்கணும்ன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஜிடிஆர்பியுடைய 2nd சிவிலிஸ்ட்டு இன்னும் 1 தினங்களில் நமக்கு வெளியாகிடும், கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் 1331 பேரை இன்னும் 1 தினங்களில் நியமிக்க போகிறதாகவும் சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.